ஸ்குவிட் கேம் ஷாங் கியான் அப்படிங்கிற இவரை ஃபாலோ பண்ணி தான் ஸ்டார்ட் ஆகுது. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்குள்ளே நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பாரு. வேலைக்கே போகாமல் கேம்பிளிங்ஸ் அது இது அப்படின்னு இவரோட அம்மா கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்ன வாழ்க்கடை இது அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். இதுவே வந்து இவர் இந்த ஸ்குவிட் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்கள தான் இந்த ஸ்குவிட் கேமில் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஆலிசன் பார்டர்லேண்டில் மாதிரி இல்லாமல் கியான் மாதிரி ஒரு பர்சன் எப்படி இந்த ஸ்குவிட் கேமில் வாலண்டரியா வந்து ஜாயின் பண்றான் அப்படிங்கறத காமிச்சிருப்பாங்க. இவன் எப்ப வேணாலும் இவங்களால இந்த கேம் விட்டு வெளியே போக முடியும். மெஜாரிட்டி கண்டஸ்டன்ட் முடிவு பண்ணாங்க அப்படின்னா கியானோட பினான்சியல் சுச்சுவேஷனால அவரோட பொண்ணு அவர் பிரியிற நிலைமை வருது. ஏன்னா இவர்கிட்ட மணியும் இல்ல, வேலைக்கும் போறதில்ல. சோ அதனால அவரோட பொண்ணு அவளோட அம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்னு கோர்ட்ல சொல்லிடுறாங்க. இந்த சமயத்துலதான் ஒருத்தர் இவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேம் விளையாண்டு வின் பண்ணா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவரோட ஆசையை தூண்டுறாரு. இவருமே நிறைய பணம் கிடைச்சா இவரோட பொண்ணை நல்லா பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த கேம்ல ஜாயின் பண்ண முடிவு பண்றாரு. சோ இவரை மயக்கமடைய வச்சு அந்த கேம் நடக்கிற அந்த ஒரு சீக்ரெட் ஐலாண்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த சீரிஸோட எண்டிங்கை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கேம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த கேம்ல மேல், ஃபீமேல், யங், ஓல்டு, கொரியன் அப்படின்னு இன்டர்நேஷனல் அளவுக்கு 456 பிளேயர்ஸ் இருக்காங்க. இவங்க தங்கறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா 456 பெட் எல்லாம் கூட இருக்கு. இந்த கேமுக்கு மூணு சிம்பிள் ரூல் தான். ஒன்னு, எ பிளேயர் இஸ் நாட் அலோட் டு ஸ்டாப், அதாவது விளையாடிட்டு இருக்கும் போதே நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்றது. செகண்ட் ரூல், எ பிளேயர் ஹூ ரிஃப்யூஸ் டு பிளே வில் பி எலிமினேட்டட், அப்படி நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எலிமினேட் செய்யப்படுவாங்க. தேர்ட், த கேம்ஸ் மே பி டெர்மினேட்டட் இஃப் த மெஜாரிட்டி அக்ரீஸ், அதாவது அதிக பேர் போதும் இதோட இந்த கேமை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த கேமை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார்ம்லயே இருக்கு. ஆனா இதுல இவங்களுக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா கேம்ல இருந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க அப்படின்னா ஏதோ அவுட் ஆகிட்டோம் அப்படின்னா வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எலிமினேட் அப்படிங்கிறது உண்மையிலே கேம்ல தோத்துட்டா சிம்பிளா கொண்டுடுவாங்க அப்படிங்கிறது தான் மீனிங். எல்லா கேம்ஸுமே கொரியன் ஸ்கூல் யார்ட் கேம்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேம் பேர் ரெட் லைட் கிரீன் லைட். இந்த கேம்ல வந்து ஒரு ரோபோட் பொம்மை இருக்கும். அந்த பொம்மைக்கு பக்கத்துல ஒரு கோடு இருக்கும். அந்த பொம்மை பின்னாடி திரும்பும் போது முன்னாடி வந்து அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் போயிடணும். இன்கேஸ் அந்த பொம்மை பார்க்கும்போது யாராவது அசைஞ்சாங்க அப்படின்னா அவங்க இந்த கேமை விட்டு எலிமினேட் செய்யப்படுவாங்க. எலிமினேட் அப்படின்னா உண்மையில சாகிறது அப்படின்னு பிளேயர்ஸ்க்கு தெரியாததுனால எல்லாரும் பயந்து போய் தெரிச்சு ஓட. இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா 456 பிளேயர்ல கிட்டத்தட்ட பாதி, அதாவது 255 பிளேயர்ஸ் எலிமினேட் ஆயிடுவாங்க, ஐ மீன் இறந்துருவாங்க. இப்படி இறந்து போன இவங்களோட பாடிஸை ரெட் கலர் ஜம்ப் சூட் போட்டிருக்க கார்ட்ஸ் வந்து ஒரு சவப்பெட்டியில வச்சு எரிக்கிறாங்க. ஜம்ப் சூட் போட்டிருக்க இவங்க வந்து பிளேயர்ஸா வரிசையா போறதை பாத்துக்கவும் கேம்ஸ்ல ரெஃபரியாவும் இருக்காங்க. இதுலயே மூணு வகையான கார்ட்ஸ் இருக்காங்க. இவங்களோட மாஸ்க்லயே இருக்கு ட்ரையாங்கல், ஸ்கொயர், சர்க்கிள். கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்களோட ஐடென்டிட்டியை மறைக்கவும் இவங்களுக்குள்ளேயே ஒருத்தரோட ஒருத்தர் ஐடென்டிட்டியை மறைக்கவும் எல்லா கார்ட்ஸுமே மாஸ்க் போட்டிருக்காங்க. இதுல லோ டு ஹையர் பொசிஷன்ல பார்த்தோம் அப்படின்னா சர்க்கிள், ட்ரையாங்கல், ஸ்கொயர், ஃப்ரண்ட் மேன் அண்ட் இவங்களுக்கெல்லாம் பாஸ் ஆன விஐபி. பட் இந்த விஐபியை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ 255 பிளேயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேம்லேயே இறந்ததுனால மீதி இருக்க 201 பிளேயர்ஸும் பயந்து போய் கேமை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேமோட தேர்ட் ரூல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தி கேம்ஸ் மே பி டெர்மினேட்டட் இஃப் த மெஜாரிட்டி அக்ரீஸ். பட் அந்த ஓட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேமில் வின் பண்ணால் எவ்வளோ ப்ரைஸ் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. ஒரு ஒரு பிளேயரும் 100 மில்லியன் ஒன் ஒர்த்து. ஓன் அப்படிங்கிறது கொரியன்ல ரூபீஸ் அர்த்தம். எத்தனை பிளேயர்ஸ் எலிமினேட் ஆகுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிரைஸ் மணி அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 456 பிளேயர் அப்படிங்கும் போது ஃபைனலாக வின் பண்றவங்களுக்கு 45.6 பில்லியன் ஓன் கிடைக்கும். இந்த கேமை பாதியிலேயே விட்டுட்டு போற இவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனால் அதே கேமை விளையாண்டு அதில் இறந்து போனவங்களுக்கு அவங்களோட பங்கா அவங்களோட ஃபேமிலிக்கு அந்த பணம் போய் சேரும். இந்த ஓட் வந்து ஓ எல்நாம் அப்படிங்கிற இவர்கிட்ட வந்து முடியுது. இவர் மட்டும் இவரோட ஓட்டை போட்டுட்டாரு அப்படின்னா இவங்க கேமை தொடர்ந்து கண்டினியூ பண்ண போறாங்களா இல்ல வீட்டுக்கு போக போறாங்களா அப்படின்னு தெரிஞ்சிடும். இவர் வந்து கேமை கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு சூஸ் பண்ணிடுறாரு. ஈவன் இவங்க கேமை கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சாலும் இவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. போன கொஞ்ச நாளைக்குள்ளேயே மறுபடியும் நம்ம கேமை விளையாடலாம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா இந்த கேமை அகைன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செகண்ட் எபிசோட்ல மெஜாரிட்டி பிளேயர்ஸ் கேமை கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணதால எல்லாத்தையும் கேம்ல இருந்து வெளியே அனுப்பிடுவாங்க. இந்த செகண்ட் எபிசோடோட டைட்டில் வந்து தி ஹெல். பிகாஸ் இந்த கண்டஸ்டன்ட்ஸ்
எல்லாம் ரியல் வேர்ல்டில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுற விதமாக தான் இந்த எபிசோடுக்கு தி ஹெல் அப்படிங்கிற டைட்டில் வச்சுருக்காங்க. கண்டஸ்டன்ட் 67 கேங் சேபியாக், இவன் இவளோட பணத்தை எல்லாம் இழந்து இவளோட பிரதரை ஒரு ஆர்ஃபனேஜில் விட்டுருக்கா. ஆலி அப்துல் ஒரு பாகிஸ்தானி, இவரும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு. டியாக்ஸோ டபுள் கிராஸ் பண்ணதுனால ஒரு கேங்கு கிட்ட இருந்து ஓடிட்டு இருக்கான். சாங்வு ஃப்ராட் தனம் பண்ணதுனால 100 மில்லியனுக்கும் மேலே இவனுக்கு கடன் இருக்கு. ஸோ ரியல் வேர்ல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கேம்லேயே இருந்து நம்ம வின் பண்ணியிருந்தா இப்போ இங்கே இருக்கிற நம்மளுடைய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகியிருக்கோம் அப்படின்னு எல்லா கண்டஸ்டனும் நினைக்கிறாங்க. பக்கே நாபோனிக்கா கிசரம் திருமாடி தா மத்திரகு யோகிகா தோச்சியோகியா. 3 டேஸ்க்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் கேமில் சர்வைவ் பண்ண 93% கண்டஸ்டன்ட் மறுபடியும் கேமுக்கு ரிட்டர்ன் ஆகிறாங்க. ஈவன் அவங்க வின் பண்ணல அப்படின்னா இறந்துடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சும் இன்க்ளூடிங் நம்ம ஹீரோவான கியானு தான், பிகாஸ் இவரோட பொண்ணு இவர் கூட இருக்கணும் அப்படின்னா இவர் ஃபினான்சியலாக ஸ்டேபிளாக இருக்கணும். எல்லா பிளேயர்ஸும் உள்ளே வந்த பிறகு செகண்ட் கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கேமோட நேம் வந்து சுகர் ஹானிகாம்ஸ். இதில் கண்டஸ்டன்ட்ஸ் அந்த 4 ஷேப்பில் ஏதோ ஒரு ஷேப்பை சூஸ் பண்ணி அந்த ஷேப்பை அழகாக கட் பண்ணி உடையாமல் வெட்டி அழகாக வெளியே எடுக்கணும். அந்த ஷேப் உடஞ்சது அப்படின்னா பிளேயர்ஸ் கொல்லப்படுவார். கேம் 3 டக் ஆஃப் வார், இதுல டீமா பிரிஞ்சு தோக்கர டீம் சாகர மாதிரி அமைச்சிருப்பாங்க. 4வது கேம் வந்து மார்பிளஸ், கண்டஸ்டன்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக பிளே பண்ற மாதிரி இருக்கும். கியான் அந்த வேர்ல்ட் மேனான இல்லாமுக்கு எதிராக விளையாடுற மாதிரி அமையும். இல்லாமுக்கும் கியானுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் ஃபைனலா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டையும் கொடுக்கும், அதை பத்தி நம்ம அப்புறமா பார்ப்போம். கியான் அந்த கேம்ல வின் பண்ணி ஃபைனல் கேமுக்கு முன்னாடி கேமுக்கு வந்து என்டர் ஆகுறாரு. இந்த கேம்ல கிளாஸால ஆன ஒரு பிரிட்ஜ் இருக்கு, இதுல எந்த கிளாஸ் வெயிட்ட தாங்க எந்த கிளாஸ் வெயிட்ட தாங்காது அப்படின்னு தெரியாது. எனிவே கியான் எப்படியோ இந்த கேம்லயும் வின் பண்ணி ஃபைனல் கேமுக்குள்ள போயிடுறாரு. அவர் கூட ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து இவரோட சின்ன வயசு ஃப்ரெண்டான சாங்வு. இது வரைக்கும் விளையாண்ட 5 கேம்லயும் சாங்வுவை வந்து ஒரு சீக்ரெட் வில்லன் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. கேமு பத்தி இவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் மத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணிருக்க மாட்டாரு. இவரோட டீம்ல உமன்ஸையோ இல்ல வயசானவங்களையோ சேர்த்துட்டு இருக்க மாட்டாரு. இவர் கூட விளையாண்ட அலி அப்துல்லா ட்ரிக் பண்ணி அவர்கிட்ட கல்ல கொடுத்து ஏமாத்தி ஜெயிச்சிருப்பாரு. அந்த கிளாஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் அந்த கேம்ல கூட ஒருத்தர் கீழே தள்ளிவிட்டு சாகடிச்சிருப்பாரு. கடைசியா அந்த ஃபைனல் கேமுக்கு முன்னாடி சேபியாக்குயுமே கொன்னிருப்பாரு. ஸோ ஆரம்பத்துல இருந்தே இவரும் ஒரு வில்லன் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. இந்த ஃபைனல் கேமோட பேர் வந்து ஸ்கிட் கேம். இது ரொம்பவே சிம்பிள் கேம் தான். ஸ்கிட்டுக்கு வெளியே ஒருத்தர் இருக்கணும், ஸ்கிட்டுக்கு உள்ள ஒருத்தர் இருக்கணும். வெளியில இருக்கிறவங்க நொண்டி அடிச்சுட்டே அந்த ஸ்குட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சு அந்த ஸ்குட்டோட ஹெட்டுக்கு போகணும். இதை உள்ள இருக்கவங்க வெளியே இருக்கவங்க அதை பண்ணாம தடுக்கணும். இதுல கண்ணில் மண்ணை தூவுறது, கத்தியை யூஸ் பண்றது அப்படின்னு என்ன வேணாலும் பண்ணலாம். கடைசியாக ஒரு பெரிய ஃபைட்டுக்கு அப்புறமா நம்ம கியான் வின் பண்ணுறாரு. பட் ஆனால் அவர் வந்து இல்லை நான் வின் பண்ணலை அப்படின்னு அவரோட வெற்றியை விட்டு கொடுக்க முடிவு பண்ணுறாரு. கேமில் எப்போ வேணாலும் கேமை விட்டு வெளியே போகலாம், ரெண்டு பேருமே டிசைட் பண்ணாங்க அப்படின்னா. பட் சாங்கு அவரையே கொண்டுக்கிட்டு கியானை வின் பண்ண வைக்கிறாரு. பிகாஸ் வெளியே சாங்கு ஃப்ராட் பண்ணி அவரோட அம்மா கிட்ட கூட வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருப்பாரு. சீரீஸ் இங்கேயே முடிய போகுது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. பட் கியானா ஒரு 45.6 பில்லியன் மதிப்புள்ள ஒரு கோல்டு கிரெடிட் இறந்திருக்காங்க. இந்த சமயத்தில் இல்லாம் கிட்ட இருந்து ஒரு இன்விடேஷனை ரிசீவ் பண்றாரு. ஆனா இல்லாம் தான் இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல கியான் அந்த பிளேஸுக்கு போய் பார்க்கும்போது தான் இல்லாம் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இன்னும் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு தெரிய வருது. இல்லாம அந்த கேம்ல உண்மையா சாகவே இல்லை, பிகாஸ் இந்த கேம்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குனதே இவர் தான். இல்லாம ஒரு மிகப்பெரிய பணக்காரரு, இவர்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால 1989 இருந்து இந்த கேமை வந்து இவரும் சில வெல்தி மெம்பர்ஸும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறாங்க. பட் இந்த கேம் வந்து இந்த பிளேஸ் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டா இன்டர்நேஷனல் லெவல்ல அங்கங்க நடந்துட்டு தான் இருக்கு போல. பிகாஸ் அந்த கேம் பார்த்துட்டு இருக்க விஐபியில ஒருத்தர் கொரியன் கேம் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இல்லாமல் நான் லைஃப்பில் எல்லாமே பார்த்துட்டேன், சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த கேமை நான் ரியல் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், அதனால தான் இந்த கேமில் நானே பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளைனும் கொடுக்குறாரு. பட் கியானுக்கு இருக்க கொஸ்டின்,
ஏன் நான் வின் பண்ணேன் அப்படிங்கிறது தான். இந்த கொஷனுக்கு இல்லாம பதில் சொல்லணும் அப்படின்னா இவரு கூட கியான் ஒரு லாஸ்ட் கேம் விளையாடணும். இந்த பில்டிங்க்கு வெளியே ஒரு ஹோம்லெஸ் மேன் ஒருத்தர் இருக்கிறாரு. இன்னும் 25 மினிட்ஸ்க்குள்ள யாராவது வந்து அந்த ஹோம்லெஸ் மேனை காப்பாத்திட்டாங்க அப்படின்னா கியான் வின் பண்ணி இல்லாமோட லைஃபை எடுத்துக்கலாம். அப்படி யாருமே காப்பாற்ற வரல அப்படின்னா இல்லாம வின் பண்ணி கியான் வின் பண்ண எல்லா பணத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு பெட் பண்றாங்க. இல்லாம மனுஷங்க எல்லாம் கெட்டவங்க அப்படின்னு நம்புறதால யாருமே வந்து அந்த ஹோம்லெஸ் மேனை காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்னு நம்புறாரு. பட் கியான் ஹியூமன்ஸ்ல இன்னும் நல்லவங்களும் சில பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நம்புறதுனால அவரு நம்பின மாதிரியே கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து அந்த ஹோம்லெஸ் மேனை காப்பாத்திட்டாங்க. சேம் டைம் இல்லாமுமே இறந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இல்லாமுக்கு அடுத்து இந்த கொரியன் ஸ்குவிட் கேமை டேக் ஓவர் பண்ற விதமா ஃப்ரண்ட் மேனை காமிக்கிறாங்க. இந்த ஃப்ரண்ட் மேனை பத்தி நமக்கு அதிகமா தெரியல. இவரோட பிரதரான டிடெக்டிவ் வந்து சீக்கிரட்டா அந்த கேம் நடக்கிற பிளேஸ் குள்ள போயிருப்பாரு. அப்போ அவரோட பிரதரான ஃப்ரண்ட் மேன் 2015 இந்த கேம்ல வின் பண்ணிருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு. இவர் எப்படி ஃப்ரண்ட் மேன் ஆனாரு அப்படின்னு சீரீஸ்ல எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் ரிச்சா இருந்தா ஹாப்பியா இருக்க முடியாது அப்படிங்கிற இல்லாமோட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. மேபி இவர் வின் பண்ணதுக்கு அப்புறம் இல்லாம சொல்றதை கேட்டு ஃப்ரண்ட் மேனா கூட மாறி இருக்கலாம். கியான் அவரோட அவுட்லுக்கை சேஞ்ச் பண்ணிட்டு சேபியா கூட பிரதரை ஆர்ஃபனேஜ்ல இருந்து கூட்டிட்டு போய் சாங்கோட அம்மா கிட்ட ஒப்படைக்கிறது மட்டும் இல்லாம சாங்குக்கு நான் கொடுக்க வேண்டிய பணம் அப்படின்னு சொல்லி இவர் வின் பண்ணதுல பாதி பணத்தை கொடுக்கறாரு. மறுபடியும் இவர் அந்த கேம்ல ரெக்ரூட் பண்ண அந்த பர்சனை சப்வேல பாக்குறாரு. பட் இவரால அவனை பிடிக்க முடியல. ஆனா அவன் ஒரு கார்டை இன்னொருத்தருக்கு கொடுத்துருப்பான் ஸ்குவிட் கேமோட சீசன் 2க்காக. அந்த கார்டை கியான் புடுங்கிக்கிறாரு. கியான் அவரோட பொண்ணை பாக்குறதுக்காக யூஎஸ்க்கு கிளம்பும் போது இன்னொரு ஸ்குவிட் கேம் நடக்க போகுது. அகைன் 100க்கும் மேல பீப்புள்ஸ் இறக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால ஃபிளைட்ல ஏற போற கடைசி நேரத்துல அந்த கார்டில் இருக்க நம்பருக்கு கால் பண்றாரு. பட் அந்த பக்கம் இருந்து பேசுறவர் வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஃபிளைட்ல ஏறி நீ உன் பொண்ணை பார்க்க போ அப்படின்னு சொல்றாரு. கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் ஒரு சிப் வச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சுதான் ஈஸியா கியானை ட்ராக் பண்ணிருக்காங்க. கியான் ஃபிளைட்ல ஏறாம அந்த ஸ்குவிட் கேமை மறுபடியும் விளையாட கிளம்புறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இவர் இந்த கேமை ஸ்டாப் பண்ண போறாரா இல்ல இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி பிளேயர்ஸ் கிட்ட பேசி கோஆபரேட் பண்ண வச்சு எல்லாத்தையும் வின் பண்ண வைக்க போறாரா அப்படிங்கிறத சீசன் 2 வந்தாதான் தெரியும். இந்த ஸ்குவிட் கேமை பேஸ் பண்ணி ஸ்குவிட் கேம் தி சேலஞ்ச் அப்படின்னு ஒரு ரியாலிட்டி ஷோ நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆகியிருக்கு. அது நல்லா இருக்கா அப்படின்னு தெரியல. நீங்க ஒருவேளை பாத்துருந்தீங்க அப்படின்னா பாக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். தேங்க்யூ. Oh, and in case I don't see you, good afternoon, good evening, and good night.